வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வ்ளாகுமே கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு இட்லி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம உப்புமா மாதிரிலாம் பண்ணணுன்னா தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யணும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே காலியாகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் போய் காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள், கேரட் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, அதை எடுத்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சோண்டு பீன்ஸு, ரெண்டு கத்திரிக்காய், கேப்சிகம், இது மட்டும்தான் இருக்குது. அதனால் காய் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ ஈவனுங்க பாருங்கள், இன்னைக்கு காலையில் 3:30 எழுப்பி விட்டுட்டான் டெட்டு. அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை, சுற்றிட்டே வந்தான். அதனால் இப்போ படுத்து தூங்கிட்டுருக்கான். இவர் பாருங்கள், க்யூட்டி பையன். நேற்று கண்ணுக்கிட்ட கொஞ்சம் மீசெல்லாம் கட் பண்ணி விட்டேன், கண்ணில் போய் முடி விழுது அவனுக்கு. அதனால் க்ரூமிங்க்குன்னு ஒன்றும் கூட்டு போகல. ஸோ வீட்லேயே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். முடி ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை இல்லையா, அதனால் ப்ரஷ் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டுருக்கேன். ஸோ கைப்புள்ளையும் போட்டு விட்டுருக்கேன். நானும் காலையில் க்ளீன் பண்ணிடுவான். ஸோ அதனால் நமக்கு பெருசாக வேலை இல்லை. இது இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் கேட்குறீங்க, நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அந்த சேமியாவை ஊற வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு வெது வெதுன்னு மட்டும் தண்ணி எடுத்துக்க போகிறேன். கொதிக்கெல்லாம் வைக்க வேண்டாம், குழ குழான் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போது இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு கை பொறுக்கிற அளவு சூடு தான் அதை பண்ணியிருக்கேன். அதில் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த சேமியாவில் பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிடாதீங்க. இதில் இப்போ ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன், ரெண்டு பேருக்கு இது தாராளமாக போதும். ஸோ ஒரு 2-3 கழித்து நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இட்லி தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ இதெல்லாம் வச்சு செய்ய போகிறனால தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டும் கொஞ்சம் காரமும் செய்கிறேன். ஒரு 4 ஸ்வீட் இட்லி, 4 கார இட்லி. ஸோ எல்லாத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிடலாம். உங்களுக்கு இஞ்சி அதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா கூட பொடியாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, ஜஸ்ட்டு பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சட்டுன்னு முடிஞ்சிடும், நீங்கள் டின்னர் செய்யணுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். தாளிப்பு ரெடி ஆனதும் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட் துருவி எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, தேங்காய் துருவல் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள். இதுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுவும் ரெடி. இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஊற வச்சுருந்த அந்த சேமியாவை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். இது வந்து இனிப்பு சேமியா பண்ணுறதுக்காக. ஸோ நல்லா அந்த குழியில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் எல்லா இதுலேயுமே வச்சிட போகிறேன். நீங்கள் வந்து தேங்காய் துருவல் இந்த மாதிரி மேலே வைக்கல அப்படின்னா அடியில் முதல்ல தேங்காய் துருவல் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம காரம் இது செஞ்சுக்கலாம். அதுக்கு தாளித்ததை முதல்ல இந்த மாதிரி எல்லா குழியிலையும் வச்சிடுறேன். இதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரட் அந்த மிக்சியும் இதில் வச்சிடலாம். உங்களுக்கு அடியில் வைக்க வேண்டாம்னா நம்ம தேங்காய் வச்சோம்ல அது மாதிரி அதுக்கு மேலே கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா குழியிலையும் இந்த மாதிரி நிறச்சிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இதை வச்சு கொஞ்சம் நல்லாவே அமுக்கி விட்டுடலாம். அப்போ தான் அந்த காயும் எதுவும் சேர்ந்து ஒட்டி வேந்துட்டு எடுக்கிறப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். முதல்ல நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் கையால் வச்சு நல்லா அமுக்கி விட்டுடணும். ஒரு 2-3 நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு சேமியா இட்லி ரெடி. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணி வச்சு, உங்களுக்கு என்னென்ன காய் பிடிச்சிருக்கோ அதை எல்லாமே சேர்த்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக கொஞ்சோண்டு கேரட்டும் தேங்காயும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்ஸை வச்சுட்டு 3-4 வெந்து கிடச்சிரும் நமக்கு. உடனே சூடாக எடுக்காமல் வெளியே எடுத்து வச்சுட்டு 2 கழித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஒருவேளை நீங்கள் துணியில் போட்டு செய்யணும் அப்படின்னா நம்ம உடனேவே சூடாக எடுத்துக்கலாம். அந்த துணி இட்லியிலையுமே கூட நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம்.
ஸோ இது வேகிற வரைக்கும் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்தேன். பாருங்கள், ரெண்டும் வந்து மடியில் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் படுத்துருக்கானுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்க வேண்டியது, நம்மளை தூங்க விடுற வழி இது இல்லை காலையில் நேரத்தில். பாருங்க, எழுந்திரிச்சு எடுத்துடலாம். சொன்ன மாதிரி சூடாக எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வரும். நார்மல் இட்லி அண்ட் சாம்பாருமே கூட காலையில் பண்ணேன், அது வந்து நான் வீடியோ எடுக்கலை, நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு இது கொஞ்சம் நார்மல் இட்லி கொஞ்சம் ஊற்றினேன். பாசிப்பருப்பு வச்சு தான் குக்கர்லேயே சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபிலாம் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய வ்ளாக்ஸில், அதனால் அதை வந்து நான் இன்றைக்கி வீடியோவாக எடுக்கலை. ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு வெஜிடபிள் ராகி சேமியா இட்லி அப்புறம் இந்த ஸ்வீட் இட்லியும் ரெடி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே கொஞ்சம் சீனியோ இல்லைனா நாட்டு சக்கரையோ சேர்த்து சர்வ் பண்ணலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து சர்வ் பண்ணுறேன். அப்படியே மேலே கொஞ்சம் இந்த மாதிரி தூவிட்டு ஒரே வாய் தான் வரும், ஏன்னா குட்டி குட்டி இட்லியாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு, ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ கார இட்லியுமே பாருங்கள், என்னோடய இட்லி தட்டு ரொம்ப குட்டி, இது அதனால தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஸோ நம்ம பூஜை ரூம் பற்றி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய பூஜை ரூம். டோர் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப பக்திமானமே கிடையாது. நமக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புவேன், அது மட்டும்தான். அதனால் சிம்பிளாக இந்த மாதிரி தான் பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில். இந்த ஒச்ச வெயிட் இந்த சுத்தே தானே வீடியோ எடுத்துதான்டா, ஒரு நிமிஷம் வேண்டாம். காய் வாங்கிட்டு வந்துட்டாரு, இது எல்லாத்தையுமே இப்போது எடுத்து வைக்கணும். ரெண்டுமே கோங்கூராவா? ஓ, பெரண்ட தொக்கு கோங்கூரா தொக்கு. ஓகே, எப்படி பெட்டந்தாட்ட வரிசையான எள்ளு மிட்டாய் ஹார்பிக் கிளீனிங் ஃப்ளோர் கிளீனர். ஓகே, கத்திரிக்காய். ஓகே, ஸோ இவரை காய் வாங்கிட்டு வர சொன்னால் நிறைய வாங்கிட்டு வந்துடுவாரு. ஓகே, கத்திரிக்காய், வெண்டைக்காய், தேங்காய், வெங்காயம். ஓகே, கடலை மிட்டாய், சீனிக்கிழங்கு, இது வந்து சிட்டு டெட்டுக்காக கொடுப்பேன், முருங்கைக்காய், ஆல்மண்ட் ஹேர் ஆயில், வினிகர். ஓகே, லிக்விட் ஏரியல், டொமாட்டர் பச்சரிசி. ஓகே, பொங்கல் பண்ணுறதுக்கு என்கிட்ட பச்சரிசி இல்லை, நான் சமையல் அரிசி ஸ்டீம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன், அதே போட்டுருவேன். டொமாட்டர், மூணு அப்பளம் பாக்கெட்டா? ஓகே, தேண்டாயிரம் வயது தான் சப்போட்டா பழம். ஏலக்கி பெரிய சைஸாக கிடச்சதான், ஏலக்கி நேந்திரம் பழம், முள்ளங்கி, நிக்கிறானுங்க ரெடியா, சிவப்பு பூசணி, இதுவும் சிட்டு எடுத்துக்கிறான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் பட்டர் பீன்ஸ் ரெசிபி போட சொல்லியிருந்தாங்க எப்பயோ,
ஸோ இதை செய்கிறப்ப காட்டுறேன். ஆ, சின்ன வெங்காயம் ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிறது. சரி, பரவாயில்லை. சரி, இதை கிளீன் பண்ணி வச்சிடணும். ஓகே, முடிஞ்சதா காய்? ஓகே, சரி. இதை கடை கடை நின்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, 2000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா 16 ரூபா 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 16 ரூபா
என்ன வாங்குறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு வத்தாமல் இருந்துகிட்டே இருக்குமோ, அதனால் கரெக்டாக என்ன வாங்குகிறோன்னு எனக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்களா, ஸோ இது ஃபுல்லாக சிட்டு டெட்டு சாப்பாடு, நம்ம மளிகை ஜாமான் எல்லாமே இருக்கும் அதில். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அதுவும் இவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா நிறைய வாங்கிட்டு வந்துடுவார், கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, ஓரளவுக்கு சொல்லி சொல்லி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஸோ பின்னாடி பாட்டு சத்தம் வேறு வருது போல். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டக்கு மேலே லக்குன்னு ஏதோ விஜய் டிவி ப்ரோக்ராம் இருக்கோ, அந்த ஷூட்டுக்காக வராங்க போல். நான் அப்ளையெல்லாம் பண்ணலை, முடிஞ்சால் போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவேன் சாயங்காலம். தெரியல, பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடை சித்திரா, ரெண்டு பேர் கேரட் சாப்பிட்றாங்க. அவனுங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பச்சையாக கேரட் எல்லாம் கொடுக்கல, சாப்பிட்டா வாமிட் எடுத்துகிட்டே இருந்தானுங்களா, அதனால் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களேன்னு கொஞ்சமாக கொடுத்துருக்கேன், இல்லைனா பாயில் பண்ணி தான் ரைஸ் கூட கொடுத்துட்றது. ஸோ காய் பாருங்கள், இந்த மாதிரி தான் அடுக்கியிருக்கேன். ரெண்டு மூணு நாளில் கடகடன்னு கொஞ்சம் காலி ஆகிடும். பழைய ஸ்டாக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு, ரெண்டு கத்திரிக்காய், கொஞ்சோண்டு பட்டாணி மட்டும் இருக்குது. ஸோ பாக்ஸில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெளியில் வச்சுட்டு தான் எடுத்து அந்த டப்பாவில் போடுவேன். இப்போ வந்து மூடி போடாமல் ஒரு வாரமாக வச்சுருக்கேன், அதனால் உள்ள ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்குது. அதனாலுமே அதில் இருக்குமே பழைய ஸ்டாக் இருக்கனால இதில் போட்டுட்ருக்கேன். அது ஃபுல்லாக காலியானதுக்கப்புறமா ஒரு நாள் கழித்து அதில் எடுத்து வச்சுருவேன். பட்டர் பீன்ஸ் 100, பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிலோ 180 ரூபா போல், ரொம்ப காஸ்ட்லி. இங்கே அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை, எப்பயாவது ரேராக தான் எங்கள் ஏரியாவில் கிடைக்கும். கிலோ 380 ரூபா. சின்ன வெங்காயம் கொண்டு சீச்சி ஃப்ரிட்ஜில் பட்டாக்காய் எங்கே தான் ஃப்ரிட்ஜில் விட்டு பயிட்டு வேக இது ஓடி வருது. நான் தெளிச்சேன், நான் கேமரா நிட்ட தீப்பு கட்டணும்னா தூண்டாம மார்க்கெட்லேயும் எல்லாம் மீட் பண்ணி.
ஸோ நார்மலாக ஃபுல்லும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். இன்றைக்கி கேமரா அந்த பக்கம் வச்சுருந்தேன்னா வெங்காயம் கொண்டு கொடுங்கன்னா வேறு எதாவது எடுத்து கொண்டு கொடுக்கணுமா அப்படின்னாரு. இதை டேர்ன் பண்ணுங்கள் அப்படின்னேன். ஸோ நம்மளான்னா ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ணுவோம். அவர் ஏதோ ஒரு அளவுக்கு வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ பாக்கி ஐட்டத்தையும் எடுத்து அந்த இடத்துல கடகடன்னு வச்சிடலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து அது வைக்கிற டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடணும். முருங்காயும் கட் பண்ணிவிட்டு டப்பாவில் கீழே வந்து டிஷ்யூ போட்டுட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன்னா அப்படியே வச்சோம்னா காஞ்சி போயிடுது. அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ போட்டுட்டு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு வரும். ஸோ இது பாருங்கள், இதுவே எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. கடுப்பாக இருக்கும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னா. அம்மா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க, கீரை இந்த மல்லி இதெல்லாம். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளை போட பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை தான் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் இதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அவர் உட்காந்துட்டு அதை அப்படியே முழுசாக வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபங்கஸ் பிடிச்சிருது. அதனால் தனித்தனியாக ஒரு ஒரு இதாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காத்தாட இருந்தால் அந்த மாதிரி ஃபங்கஸ் எல்லாம் பிடிக்காமல் இருக்குது. ஸோ கருவேப்பிலையுமே கூட முந்தியெல்லாம் உருவி போட்டுருவேன். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் காம்போட அப்படியே எடுத்து டப்பாவில் கீழே டிஷ்யூ போட்டு வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கு. மல்லி இலையும் பார்த்திங்கன்னா இலை இலையெல்லாம் உருவ மாட்டேன். அந்த காம்புக்கிட்ட கட் பண்ணிவிட்டு நடுவில் எதுவும் புல் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுருவேன். நான் அலசிலாம் ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அலசி நம்ம அப்புறம் துணியில் விரித்து அதை காய வச்சு இடம் ஃபுல்லாக அப்படியே பரப்பி வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி அலசிக்கிறது எப்போயாவது ரேராக தான் அலசி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. ரைஸ் வச்சுட்டேன், காலையில் இட்லிக்கு சாம்பார் வச்சதும் இருக்குது. ஜஸ்ட் ஆம்லெட் மட்டும் போட்டுக்கலான்ருக்கேன். ஏற்கனவே பண்ண ராகி இட்லியுமே கூட கொஞ்சம் பாக்கி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வேறு வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே முடிச்சிட்டேன் இப்போ நான். ஸோ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கவரெல்லாம் மடித்து நான் அந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு இது வச்சுருக்கேன், அதில் கொண்டு வச்சிட போகிறேன். காம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. ஸோ ஹோப் இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் 1 lakh எல்லாம் ரீச் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.